சார் உள்ள வந்துட்டேன். ஹலோ சார். சார் உள்ள என்டர் ஆயாச்சு. ரெக்கார்டிங் வந்து ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்க ரெஸ்யூம் கொடுத்துக்கோ. ஓகே சார். ஓகே, கேக்குதுயா? கேக்குதுங்களா? ஓகே ஓகேங்க. ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அவேர்னஸ் ஸ்கூல் ஆஃப் யோகா ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஃபவுண்டேஷன் அண்ட் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா சென்டர் இணைந்து நடத்தக்கூடிய இந்த 10 நாள் உபநிஷங்கள் கிளாஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இன்று 5 உபநிஷங்கள் முடிஞ்சுது. இன்று 6வது உபநிஷமா கேனா உபநிஷம் பத்தி ஐயா கிரேட்டர் ஐயா வந்து நல்லா கருத்துக்களை வந்து எடுத்துரைப்பாங்க. இந்த 5 வகுப்புகளும் மிக சிறப்பாக தெளிவாக கருத்துக்களை வந்து அனைவருக்கும் சென்று சேரும் வண்ணம் எடுத்து கூறினார்கள். இதனுடைய ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நிறைய பேர் ஐயாவோட உபநிஷ கிளாஸ் தொடர்ந்து நடந்தா பரவாயில்ல, டைம் கொஞ்சம் அதிகப்படுத்தினா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து நம்ம பிரசாந்த் ஐயா சொன்னாரு, மறுபடி தொடர்ந்து இந்த மாதிரி வகுப்புகளை வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கேனா உபநிஷத்தை பத்தி ஐயா அவர்கள் வந்து தெளிவா எடுத்துரைப்பாங்க. ஐயாவே வருக வருக என சென்டர் யோகா சென்டர் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி இந்த வகுப்பை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா தொடங்கலாங்க ஐயா கிளாஸ். சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வீர்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. Tvameva madascha pita tvameva tvameva bandhuscha sakha tvameva tvameva vidyatravinam tvameva த்வமேவ வித்யாத்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்பராகிய நல்லவர்களாகிய சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இன்று நாம் 6வது உபநிஷதத்தை பார்க்க போகிறோம். 6வது நாளில் நாம் இன்று இருக்கிறோம். இந்த உபநிஷதங்களை அறியும் பொருட்டு நமக்கு வழிகாட்டிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற முனிவர்கள், மகரிஷிகள், குருமார்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் பாதம் பணிந்து இன்று சாமவேதத்தில் இருக்கின்ற கேன உபநிஷதத்தை பற்றி காண இருக்கிறோம். சாமவேதத்திலே ஜைமினி சாகை என்று ஒன்று உண்டு.
சாகை என்றால் ஏற்கனவே உங்களுக்கு இது பற்றி கூறியிருக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாமவேதத்தில் உள்ள தலவகார பிராமணத்திலே 9வது பகுதியாக அமைந்திருக்கின்ற இந்த கேன உபனிஷதத்தை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம். இந்த வேதத்திலே தலவகார பிராமணத்திலே இது காணப்படுகின்ற காரணத்தினாலே இதற்கு தலவகார உபநிஷதம் என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது. இந்த கேன உபநிஷதத்துக்கு யார் இப்படி பெயர் வைத்தது என்று நீங்கள் கேட்டால், யாரால் என்று இந்த உபநிஷதம் தொடங்குகிறது. சமஸ்கிருதத்திலே கேன என்று தொடங்குங்க. இப்ப கேக்குதாயா? கேன என்ற மந்திரத்துடன் இந்த உபநிஷதம் ஆரம்பிக்கின்ற காரணத்தினாலே இது கேன உபநிஷதம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 35 மந்திரங்கள் இருக்கின்றன. உடலும் மனமும் யாரால் இயங்குகின்றன, யாரால் எல்லாம் நடக்கின்றது என்கின்ற கேள்விக்கு விடை காண முயல்வதாக இந்த உபநிஷதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபநிஷதத்திலே 4 கண்டங்கள் இருக்கின்றன, அதாவது 4 பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதியிலே, அதாவது முதல் கண்டத்திலே, இவையெல்லாம் யாரால் இயங்குகின்றன என்ற கேள்வியுடன் இந்த உபநிஷதம் தொடங்குகின்றது. அது ஆன்மா என்கின்ற விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. ஆன்மா விளக்க இயலாதது, ஆன்மா அறிய முடியாதது, ஆன்மா அனைத்து செயல்களுக்கும் ஆதாரம் என்று இந்த முதல் கண்டம் கூறுகிறது. 2வது கண்டத்திலே குரு சிஷ்யர்கள் பேசுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது, 3வது, 4வது கண்டங்கள் ஒரு சீடனுக்கு குரு பதிலளிக்கிற விதத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த 2வது கண்டத்தில் ஆன்மாவை நாம் அறிந்திருக்கிறோமா, அறிந்ததும் அறியாததும், அறிந்தது கொஞ்சமே, ஆன்மாவை எப்படி அறிவது, உண்மையான நிறைவு என்றால் என்ன, மாபெரும் இழப்பு என்றால் என்ன என்பதை இந்த 2வது கண்டம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 3வது கண்டத்திலே தேவர்கள் தங்களுடைய வெற்றியை கொண்டாடியதை பற்றி குறிப்பிடப்படுகிறது, ஒரு கதையாக குறிப்பிடப்படுகின்றது. உண்மையில் அந்த வெற்றி இறைவனுடையது, ஆனால் தேவர்கள் ஏன் தங்களுடைய வெற்றி என அதை கொண்டாடினர் என்கின்ற காரணத்தை கூறி இறைவனே அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் என்று இந்திரன் அறிவதாக கூறப்பட்டிருக்கிறது. 4வது கண்டத்திலே இந்திரன் உமாதேவியை சந்தித்து தான் கண்டது இறைவனே என்கின்ற விளக்கம் பெறுவதாகவும், குரு சிஷ்யனுக்கு ஆன்ம ரகசியத்தை போதித்து விட்டதாகவும் கூறி ஆன்ம சாதனைகளின் அடிப்படை என்ன என்பதை பற்றியும் கூறி மரணமில்லா நிலையை பெறுதல் பற்றியும் விளக்குகிறது. இந்த 4 கண்டங்களை பற்றியும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த கேன உபனிஷதத்திற்கு 2 சாந்தி மந்திரங்கள் இருக்கின்றன. வழக்கமாக நாம் எந்த உபனிஷதத்தையும் தொடங்குவதற்கு முன் பாடப்படுகின்ற ஓம் சகனாவது என்கின்ற சாந்தி மந்திரம் முதலாவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓம் சகனாவது அப்படி என்றால் அர்த்தம் என்ன? சக நவ், நம் இருவரையும் அல்லது நம்மையும், அவது காப்பாராக, ஓம் என்றால் பிரம்மன், பிரம்மன்
நம்மை காப்பாராக. சகனௌ புனத்து, நம்மை உண்மையை அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. சகவீரியம் கரவாவகை, நாம் இருவரும் சேர்ந்து ஈடுபாட்டு மிக்க ஆற்றலுடன், சகவீரியம் என்று சொன்னால் ஈடுபாட்டு மிக்க ஆற்றலுடன், கரவாவகை உழைப்போமாக, நாம் ஈடுபாட்டு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக. தேஜஸ் வினா அதீதம் அஸ்து, அதீதம்னா கல்வி, தேஜஸ் வினா பயனுள்ளதாக, அஸ்து என்றால் விளங்கட்டும் என்று அர்த்தம். நமது கல்வி நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும். மாவித் விஷாவகை, நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, அமைதி அமைதி. இந்த மாதிரி இந்த முதல் சாந்தி மந்திரம் அமைந்திருக்கு. இரண்டாவது சாந்தி மந்திரத்தை நாம் பார்க்கிறோம். இது புதிய சாந்தி மந்திரம். ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக் பிராண சக்ஷுச்ரோ த்ரம்மதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் ப்ரஹ்மௌபநிஷதம் மாஹம் ப்ரஹ்ம நிராகுர்யாம் மாமா ப்ரஹ்ம நிராகரோத். அநிராகரணமஸ்து அநிராகரணம் மே அஸ்து. ததாத்மனி நிரதய உபநிஷத்சு தர்மாஸ்தே மயு சந்து தே மயு சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுதான் இரண்டாவது சாந்தி மந்திரம். இந்த மந்திரத்தில் என்ன விளக்கப்படுகிறது என்றால், மூன்று பகுதிகளாக இந்த மந்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஓம் ஆப்யாயந்து என்று தொடங்கக்கூடிய முதல் பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது, எனது உடல் உறுப்புகளான அவயங்களான வாக்கு, பிராணம், கண்கள், காதுகள் மற்றும் அனைத்து புலன்களும் மிக்க ஆற்றலுடன் விளங்கட்டும். இது முதல் ரெண்டு வரிகளுக்கான விளக்கம். இரண்டாவது ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் என்ன? உபனிஷதம் சொல்லுகின்ற அவரே இறைவன், அவரை நான் மறுக்காமல் இருப்பேனாக, இறைவனும் என்னை மறுக்காமல் இருப்பதாக, மறுப்பு இல்லாதிருக்கட்டும். அநிராகரணமே அஸ்து, அழகா சொல்றாங்க, மறுப்பு இல்லாதிருக்கட்டும். ததாத்மனி நிரதேய, அந்த ஆத்மாவை நாடும் எனக்கு, அதான் ததாத்மா அப்படிங்கிறத ததாத்மனி நிரதேய, அந்த ஆத்மாவை நாடும் எனக்கு உபனிஷத்சு உபனிஷதங்கள் சொல்லும், தர்மாஸ்தே மயி உபனிஷதங்கள் சொல்லும் தர்மங்கள் எவ்வளவோ, சந்துதே மயி சந்து, அதாவது என்ன சொல்லுகிறது, அந்த உபனிஷதங்கள் சொல்லும் தர்மங்கள் என்னில் குடிகொள்ளட்டும். இதுதான் இந்த இரண்டாவது சாந்தி மந்திரத்தின் விளக்கம். இப்பொழுது நாம் நேரடியாக இந்த கேன உபனிஷதத்தின் முதலாவது கண்டத்திற்குள் நுழைகிறோம். யாரால் எல்லாம் என்பதே இந்த கேன உபனிஷதத்தின் அடிப்படை சாராம்சம். யாரால் எல்லாம் இயங்குகின்றன என்கின்ற கேள்வியோடு இந்த கேன உபனிஷதம் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது பார்ப்போமா? வாருங்கள் என்னுடன் நாம் சேர்ந்து இதை பற்றி கலந்து ஆலோசிப்போம். யாரால் ஏவப்பட்டும் விரும்பப்பட்டும் மனம் விஷயங்களில் நுழைகிறது அல்லது விஷயங்களில் விழுகிறது? இது முதல் கேள்வியோடு இந்த உபனிஷதம் ஆரம்பிக்கிறது. இரண்டாவது கேள்வி, யாரால் ஏவப்பட்டு முக்கிய பிராணன் பிரவேசிக்கிறது? முக்கிய பிராணன் என்று சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்தி, செயல்களில் பிரவேசிக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். யாரால் ஏவப்பட்டு முக்கிய பிராணன் பிரவேசிக்கிறது? யாரால் விரும்பப்பட்டு வாக்கு வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறது? எந்த தெய்வத்தால் கண் மற்றும் காதுகள் செயல்படுகின்றன? இந்த நான்கு கேள்விகளோடு இந்த உபனிஷதம் ஆரம்பிக்கிறது. யாரால்
மனம், பிராணம், வாக்கு, கண்கள், காது, புலன்களுக்காக புலன்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே இங்க கண்கள் மற்றும் காதுகள் மட்டும் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. இவை யாரால் செயல்படுகின்றன என்பதே கேள்வி. ஒரு கதை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. நான்கு நண்பர்கள் ஒரு நகரத்திலே இருந்தார்கள். இந்த நான்கு நண்பர்களும் ஒன்று கூடி இந்த உலகத்தில் நடக்கின்ற விஷயங்களிலே நீதி எது, தர்மம் எது, நியாயம் எது என்று விவாதிப்பது வழக்கம். அவர்களுக்கு விடை கிடைத்த பாடில்லை. எனவே பக்கத்து ஊரிலே ஒரு ஞானி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரிடம் சென்று எது நியாயம், எது நீதி, எது தர்மம் என்று தெரிந்து கொள்வோம் என்று புறப்பட்டனர். குருவை அடைந்து வணங்கி தங்களுடைய வினாவை தொடுத்தனர். குரு அவர்களிடம் சொன்னார், இந்த மலை உச்சிக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன் என்று சொன்னார். மலை உச்சிக்கு நான்கு நண்பர்களும் குருவுடன் சென்றனர். அங்கே ஒரு பாறை இருந்தது. இந்த குரு அவர்களை பார்த்து சொன்னார், இது நீதி சொல்லும் பாறை. இந்த பாறையின் மேல் நின்று கொண்டு எவர் பொய்யுரைக்கிறாரோ அவர் இந்த மலையிலிருந்து வெளியே வீசப்படுவார். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காட்சியும் கேள்வியும் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் சரியான விளக்கம் அந்த நீதி சொல்லும் பாறையில் இருந்து சொல்ல வேண்டும் என்று கூறினார். சரி என்று நான்கு நண்பர்களும் ஒத்துக்கொண்டனர். அப்பொழுது ஒரு காட்சியை அந்த ஞானி அவர்களுக்கு காண்பித்தார். அந்த காட்டிலே ஒரு பெண்மான் இறை தேட சென்று கொண்டிருந்தது. அந்த பெண்மான் நான்கு குட்டிகள் ஈன்றிருந்தது. அந்த நான்கு குட்டிகளும் தாயின் வரவை பார்த்து ஒரு குகையிலே காத்திருந்தன. நன்கு இறை தேடிய பிறகே பால் கொடுக்க முடியும் என்பதனால் இறை தேடுவதற்காக அந்த மான் வந்தது. ஆனால் ஒரு புலியின் கண்ணிலே பட்டுவிட்டது. புலி அந்த மானை அடித்து கொன்று சாப்பிட்டு விட்டது. இந்த குட்டிகள் தாயின் வரவுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. தாய் வரவில்லை. ஒவ்வொரு குட்டிகளும் அலறி துடிக்க தொடங்கின. இந்த காட்சி முடிந்ததும் முனிவர் நிறுத்திவிட்டார். நான்கு நண்பர்களை பார்த்து கேட்டார், இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். யார் பதில் தெரியுமோ அவர்கள் இந்த நீதி சொல்லும் பாறையின் மேல் ஏறி நின்று பதில் சொல்ல வேண்டும். தவறான பதில் சொன்னால் இந்த பாறை தூக்கி எறிந்துவிடும். நான்கு நண்பர்களும் சரி முனிவரே, நீங்கள் கேள்வியை கேளுங்கள் என்று சொன்னார்கள். அவர் கேட்டார், இந்த காட்டில் இந்த புலி செய்தது நியாயமா அநியாயமா என்று கேள்வி கேட்டார். உடனே முதலாம் அவன் கையை தூக்கினான், எனக்கு பதில் தெரியும் என்று சொன்னான். உடனே நீதி சொல்லும் பாறைக்கு மேலே ஏறி அந்த பதிலை தனக்கு தருமாறு முனிவர் கூறினார். அப்பொழுது அவன் சொன்னான், இந்த புலி செய்தது அநியாயம். அது ஒரு தாய்மான், பெண்மான். ஒரு புலியும் தாய்மை அடைந்திருக்கும், அதற்கு தெரியாதா? அல்லது அந்த புலி மனத்தால் உணரக்கூடியது, இது ஒரு தாய்மான் என்று அதற்கு தெரியாதா என்று சொன்னான். எனவே இது அநியாயம் என்று சொன்னான். அந்த முனிவர் நீதி சொல்லும் பாறையை பார்த்தார். நீதி சொல்லும் பாறை அவனை மலையிலிருந்து வெளியே தூக்கி வீசியது. அவன் சொன்ன பதில் சரியில்லை என்று மற்ற மூன்று நண்பர்களும் தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுது இரண்டாவது நபர் கையை தூக்கினான், எனக்கு பதில் தெரியும். அவனும் அந்த பாறை மீது ஏறினான். அந்த புலி செய்தது நியாயம்தான், ஏனென்றால் காட்டில் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வேட்டையாடுவது நியாயமான செயல்தான் என்று கூறினான். நீதி சொல்லும் பாறை அவனையும் மலையிலிருந்து வெளியே தள்ளியது. மூன்றாவது நபர் இப்பொழுது பார்த்தான், இரண்டு சாய்ஸும் போயிடுச்சு. அநியாயமும் வெளியே போயிட்டான், நியாயமும் வெளியே போயிட்டான். அப்ப அவன் புதுமையாக யோசித்தான். அவனும் பாறை மீது வந்து ஒரு பதிலை சொன்னான், இந்த புலி செய்தது நியாயமும் அல்ல அநியாயமும் அல்ல, இது காட்டின் தர்மம். காட்டிலே இதுதான் நடக்கிறது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை இறைக்காக புசிப்பது காட்டிலே நடக்கக்கூடிய தர்மம் என்று சொன்னான். இந்த நீதி சொல்லும் பாறை அவனையும் மலையிலிருந்து வெளியே தள்ளியது. நான்காம் நபர் ஏற வேண்டிய கட்டாயம், ஏனென்றால் ஒத்துக்கொண்டுதான் மேலே வந்திருக்கின்றனர். நான்காவது நபரும் மேலே ஏறினான். என்ன பதில் சொல்லுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் அந்த ஞானியை பார்த்து சொன்னான், எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டு விடுங்கள் என்றான். ஞானி விட்ட பாடில்லை, உன் பதில் என்ன அதை சொல் என்றார். எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதே என் பதில் என்றான்.
அப்பொழுது அந்த முனிவர் அந்த நீதி சொல்லும் பாறையை பார்த்தார். அந்த பாறை ஆடவில்லை, அசையவில்லை, அப்படியே இருந்தது. இத்துடன் இந்த கதை நிறைவடைகிறது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் நீதி என்ன, பாடம் என்ன என்றால், வாழ்க்கையின் பலவிதமான பிரச்சனைகளுக்கு, வாழ்க்கையின் பலவிதமான சம்பவங்களுக்கு நமக்கு விடை தெரியாது என்பதே பதில். அந்த விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? யோக்கியமான சாஸ்திரங்கள் மூலமாகவும், உண்மையை அறிந்த குரு மூலமாகவுமே தெரிந்து கொள்ள வேண்டும். பலருக்கும் கேள்விகள் இருக்கின்றன, வாழ்க்கையை பற்றி, உலகத்தை பற்றி, மரணத்தை பற்றி, இறைவனை பற்றி, தனக்கு நடக்கின்ற சூழ்நிலைகளை பற்றி. இந்த கேன உபநிஷதம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளைத்தான் ஆராய்கிறது. யாரால் இந்த வாக்கு, மனமும், கண்களும், காதுகளும், பிராணனும் இயங்குகின்றன என்று கேள்வியை எழுப்புகிறது. பதிலும் இந்த உபநிஷதமே கூறுகிறது. இரண்டாவது மந்திரத்திலே அதற்கான பதில் வருகிறது. கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, மனத்திற்கு மனமாக, பிராணனுக்கு பிராணனாக இருப்பது ஆன்மா. யாரால் இயங்குகிறது என்ற கேள்வி எழுப்பப்பட்டது, அதற்கு ஆன்மா என்ற பதில் தரப்படுகிறது. கண்களால் பார்க்க முடியாது, கண்களை பார்க்க வைப்பது ஆன்மா. காதுகளால் கேட்க முடியாது, காதுகளை கேட்க வைப்பது ஆன்மா. ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழலிலுமே ஒரு மனிதனின் புலன்கள் செய்கின்ற வேலை அவருடைய புலன்கள் மூலமாக நடக்கிறது. அந்த புலன்கள் வேலை செய்வதற்கு காரணமாக, அடிப்படையாக இருப்பது ஆன்மா என்ற பதில் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஆன்மா தரக்கூடிய நிலை என்ன என்று அடுத்தது கூறப்படுகிறது. அந்த ஆன்மா விளக்க முடியாதது, விளக்கமில்லாததே அந்த ஆன்மா. அங்கே கண் செல்வதில்லை, அங்கே காது செல்வதில்லை, அங்கே எந்த புலன்களும் செல்வதில்லை. ஏனென்றால் புலன்கள் எட்ட முடியாத இடம் அது. அது அனுபவத்திற்கான இடம், புலன்களால் அறிய முடியாத இடம், அதை விளக்க முடியாது. அதை அடைந்த முனிவர்கள் எல்லாம் அதை விளக்கி பார்த்தார்கள், அதை விளக்க முடியவில்லை. அதனால் இந்த மந்திரம் அழகாக சொல்லுகிறது, அதை விளக்க முடியாதது ஆன்மா, விளக்க இயலாதது. எங்களுக்கு சொன்னவர்களும் விளக்க இயலாது என்றே சொன்னார்கள். ஐயே மித கடினம் உமதடி மையே மித கடினம் ஐயே மித கடினம் உமதடி மையே மித கடினம் பொய்யாத புன்னம்பலதையாயிருக்கும் இடம் பொய்யாத புன்னம்பலதையாயிருக்கும் இடம் நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டு கொள்ளும் பொய்யாத புன்னம்பலதையா இருக்கும் இடம் நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டு கொள்ளும் ஐயே மெத கடினம் உமதடிமை ஐயே மெத கடினம் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு மானம் அபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு மானம் அபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு பாருமே கட்டிகாருமே அங்கே சேருமே அது போதுமே ஐயே மெத கடினம் மெத்த கடினம்.
அதை சொல்லுவது கடினமான விஷயம். ஏனென்றால் ஆன்மா விஷய பொருட்களுக்கு அப்பால் இருக்கிறது. கண்ணுக்கு கண்ணாக, மனத்திற்கு மனதாக, பிராணனுக்கு பிராணனாக, வாக்கிற்கு வாக்காக அப்பால் நின்று ஒளிர்வது அந்த ஆன்மா. அதை விளக்க இயலாதது, அதை அறிய முடியாதது. ஏனென்றால் அது அறிந்தவற்றி நின்றும் வேறுபட்டிருக்கிறது. மந்திரம் அழகாக சொல்லுகிறது, அது அறிந்தவற்றி நின்றும் வேறுபட்டிருக்கிறது, அறியாதவைகளுக்கு மேலே இருக்கிறது. அறிந்தவை எதற்குள் இருக்கின்றன? மனதிற்குள்ளே இருக்கின்றன. பதஞ்சலி யோக சூத்திரத்திலே மிக அழகாக சொல்லும், மனதின் ஐந்து வேலைகள் இருக்கின்றன. ஒன்று சரியான அறிவு, இரண்டாவது தவறான அறிவு, மூன்றாவது கற்பனை, நான்காவது தூக்கம், ஐந்தாவது ஞாபக சக்தி. இந்த ஐந்தும் மனதின் தொழிற்பாடுகள். இவற்றுள் முதன்மையாக வருவது சரியான அறிவு. இந்த அறிவு எதிலே இருக்கிறது? மனதினுடைய செயலிலே இருக்கிறது, மனதின் தொழிற்பாட்டிலே இருக்கிறது. அப்போ இந்த அறிந்தவற்றை, இந்த அறிந்தவற்றைக்கு காரணமான மனதை வைத்து இந்த மனதிற்கு காரணமான ஆன்மாவை அறிய முடியுமா? அறிய முடியாது. எனவேதான் இந்த மந்திரம் அழகாக சொல்லுகிறது, ஆன்மா அறிய முடியாதது. அடுத்த மந்திரம் அழகாக சொல்லுகிறது, ஆன்மாவே அனைத்து செயல்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இதிலே ஒரு வாக்கியம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மிக அழகாக அதை விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். எது வாக்கினால் விளக்கப்பட முடியாததோ, எது வாக்கை விளக்கம் பெற வைக்கிறதோ, அதுவே ஆன்மா. இங்கு வழிபடப்படுகின்ற பொருள் ஆன்மா அல்ல என்பதை அறிந்து கொள். எது மனத்தால் சிந்திக்க முடியாததோ, எது மனதை சிந்திக்க வைக்கிறதோ, அதுவே ஆன்மா. இங்கு வழிபடப்படக்கூடிய பொருள் ஆன்மா அல்ல என்பதை அறிந்து கொள். எது கண்களால் பார்க்கப்பட முடியாததோ, எது கண்களை பார்க்க வைக்கிறதோ, அதுவே ஆன்மா. இங்கே வழிபடப்படுகின்ற பொருள் ஆன்மா அல்ல என்று அறிந்து கொள். எது காதுகளால் கேட்கப்பட முடியாதோ, எது காதுகளை கேட்க வைக்கிறதோ, அதுவே ஆன்மா. இங்கு வழிபடப்படுகின்ற பொருள் ஆன்மா அல்ல என்பதை உணர்ந்து கொள். இது அடுத்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மந்திரங்களுடைய விளக்கம். இது என்ன நமக்கு சொல்லுகிறது? அதாவது வாக்கு, மனம், கண், காது என்கின்ற பொருள்கள் எல்லாம், என்கின்ற புலன்கள் எல்லாம் ஆன்மாவால் செயல்படுகிறது. ஆனால் அவைகளால் ஆன்மாவை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சிந்திக்க முடியாது, அறிய முடியாது, விளக்கம் தர முடியாது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இரண்டாவதாக ஒரு வார்த்தை எல்லா மந்திரங்களிலுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன வார்த்தை? இங்கே வழிபடப்படக்கூடிய பொருள் ஆன்மா அல்ல என்று அறிந்து கொள். இது என்ன வார்த்தை? புதிதாக இருக்கிறது. எதற்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள், எதற்காக இந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்கள் முனிவர்கள் என்றால், காரணம் இல்லாமல் கொடுக்கவில்லை. உபனிஷதங்கள் எதையும் காரணம் இல்லாமல் கூறுவது கிடையாது. என்ன கூறுகிறார்கள்? பொதுவாக வழிபாடு நாம் எப்படி செய்கிறோம், வழிபாடு செய்வதற்கு புறத்தே ஒருவர், ஒருத்தி அல்லது ஒன்று தேவை. அதாவது ஒரு ஆண் தெய்வம், பெண் தெய்வம், அல்லது ஒரு பொருள், அல்லது அது ஒரு சிலையாக இருக்கலாம், அது மரத்தினாலோ கல்லினாலோ இரும்பினாலோ வேறு ஏதாவது உலோகத்தினாலோ செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது அது படமாக இருக்கலாம், அல்லது ஓவியமாக இருக்கலாம், அல்லது அது வேறு ஏதாவது உயிருள்ள பொருளாக கூட இருக்கலாம், அது குலதெய்வமாக கூட இருக்கலாம். ஆனால் வழிபாடு என்பது என்ன? பொதுவாக பொது ஜனங்கள் செய்கின்ற வழிபாடு என்பது புறத்தே ஒரு பொருளை கண்டு சிந்தித்து அதில் லயித்து அதற்கு பூக்கள், ஊதுபத்தி, அர்ச்சனை, நைவேத்தியம் போன்ற அனைத்தையும் சார்த்தி மலர்களாயில் அதனை அர்ச்சித்து தன்னுடைய ஆசைக்கான பிரார்த்தனை எதுவோ அதை கேட்டு பூஜையை முடிப்பதே வழிபாடு என்று சொல்லப்படுகிறது. எனவே உபனிஷதங்களில் எல்லாம் அகவழிபாடே அதிகமாக சொல்லுகின்ற காரணத்தினாலே
இந்த புற வழிபாடு இல்லை, இங்க வழிபடப்படுகின்ற பொருள் ஆன்மா அல்ல என்று அறிந்து கொள் என்றே அடிக்கடி சொல்லுகிறார்கள். என்ன என்றால், வெளியே வழிபட ஒன்றும் இல்லை, அது உள்ளே இருக்கிறது, அதை வழிபடவும் அவசியம் இல்லை, அதை உணர்ந்து உள்ளே செல்ல வேண்டும். அடுத்தது இரண்டாவது மூன்றாவது காண்டங்கள் நாம் செல்லும் பொழுது இது தெளிவாக உணர்த்தப்படும். அதாவது இது வழிபடப்படக்கூடிய பொருள் அல்ல, உணரக்கூடிய பொருள், உணர்ந்து தெளிவடையக்கூடிய பொருள் என்று சொல்வதற்காக திரும்ப திரும்ப இங்கே வழிபடக்கூடிய பொருள் ஆன்மா அல்ல என்று சொல்லிக்கொண்டே போகிறார். அதனால்தான் இந்த ஆத்மாவை உணர்ந்தால் இரவாமை ஒருவனுக்கு கிட்டுகிறது, மரமில்லா பெருவாழ்வு கிட்டுகிறது. இப்போது இரண்டாவது கண்டம் இதை பற்றி விளக்குகிறது. இரண்டாவது கண்டத்திலே நாம் பார்த்தோம், ஒரு குருவும் சீடனும் பேசிக் கொள்ளுகிறார்கள். குரு கூறுகிறார், ஆத்மா அறிய முடியாதது, அதை அறிந்து விட்டோம் என்று நினைக்கிறவர்கள் அறியாமலே இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது சீடனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், நீ ஆத்மாவை அறிந்திருக்கிறாயா என்று கேட்கிறார். அப்பொழுது சீடன் குருவை பார்த்து சொல்லுகிறான், குருவே நான் அதை அறிந்துள்ளதாக நினைக்கிறேன். இப்படி மந்திரம் சொல்லுகிறது சீடன். சார் பாருங்க, நான் அறிந்து விட்டேன் என்று சொல்லவில்லை, அறிந்ததாக நினைக்கின்றேன் என்று ஆரம்பிக்கிறது. ஏனால் பக்குவம் இல்லை சீடனுக்கு, ஆனால் சீடன் ஏதோ அறிந்ததாக நினைக்கின்றான். ஏனென்றால் அவன் குருவிடம் இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த உடம்பாவது குறைந்தது அவன் ஆன்மா என்று உணர்ந்திருக்க வேண்டும், மனமாவது ஆன்மா என்று உணர்ந்திருக்க வேண்டும். எனவே இவை ஆன்மாவாக இருக்குமோ என்ற ஐயப்பாடு சந்தேகம் அவனுள் எழுந்திருக்க வேண்டும். எனவே அவன் கூறுகிறான், அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்பொழுது குரு சொல்லுகிறார், அறிந்தது அறிந்தது அல்ல, அறிந்தது கொஞ்சமே. அழகாக சொல்லுகிறார், யாருக்கு தெரியாதோ அவனுக்கு தெரியும், யாருக்கு தெரிகிறதோ அவனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாதோ அவனுக்கு தெரியும், ஏனென்றால் இதை நான் அறிந்திருக்கிறேன் அங்கு என்று அங்கு உணர்வதற்கு இரண்டாவதாக ஒரு ஆள் இல்லை ஆத்ம அனுபூதி அடையும் போது. அதனால் அழகாக சொல்லுகிறார், யாருக்கு தெரியாதோ அவனுக்கு தெரியும், யாருக்கு தெரிகிறதோ அவனுக்கு தெரியாது. நன்றாக அறிந்தவன் அறியவில்லை, நன்றாக அறியாதவன் அறிந்திருக்கிறான். மிக அழகான ஒரு கருத்தை இங்கே சொல்லுகிறார்கள். ஆத்ம உணர்வு என்பதை பற்றி இதிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆன்ம உணர்வு என்றால் என்ன என்பதை பற்றியும், நான் என்கின்ற உணர்வு என்றால் என்ன என்ற இரண்டு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொண்டால் இதற்கு விளக்கத்தை தெரிந்து கொள்ள முடியும். நான் என்கின்ற உணர்வு எப்பொழுது ஏற்படுகிறது? இந்த பூமியிலே ஒரு மனிதன் எந்த செயல்களை செய்யும் பொழுதும், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் முகர்ந்தேன், நான் பேசினேன், நான் சிந்தித்தேன் என்று நான் என்ற ஒன்று செய்ததாக அவன் உணர்கிறான். அப்ப நான் என்ற உணர்வு இருக்கிற வரையிலே ஆன்ம உணர்வு அங்கு இல்லை. எப்பொழுது நான் என்கின்ற உணர்வு இறக்கிறதோ, நான் என்கின்ற உணர்வு மரணிக்கிறதோ, நான் என்கின்ற உணர்வு ஒருவனிடமிருந்து அகன்று விடுகிறதோ, அப்பொழுது ஆன்ம உணர்வு வருகிறது. அப்படி ஆன்ம உணர்வு வரும் பொழுது அங்கே அந்த ஆன்ம உணர்வை உணர்வதற்கு நான் இல்லை, நான் உணர்ந்தேன் என்று சொல்வதற்கு அங்கு நான் இல்லை என்கின்ற காரணத்தினாலே உணர்ந்தவன் அங்கு இல்லை. உணர்ந்ததும் உணரப்படுவதும் உணர்பவனும் ஒன்றே ஆகின்ற நிலையில் யார் நன்றாக அறிகிறானோ அவன் அறியவில்லை, யார் அறியவில்லையோ அவன் அறிகிறான் என்கின்ற விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் பெரியவர்கள் அழகாக சொல்லுவார்கள், த்விஜன் என்று சொல்லுவார்கள். த்விஜன்னா ஜன் என்றால் பிறத்தல், ஜனித்தல் என்று அர்த்தம். த்வி என்றால் இரண்டு முறை பிறத்தல், த்வி என்றால் இரண்டு, இரண்டு முறை பிறத்தல். இரண்டு முறை பிறத்தல் என்றால் என்ன? முதலில் ஒருவன் தாயிடமிருந்து பிறக்கிறான், தாயிடமிருந்து பிறந்து இந்த பூலோகத்திற்கு வருகிறான். தாயிடமிருந்து இந்த உலகம் சம்பந்தமான, வாழ்க்கை சம்பந்தமான, ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறான், தந்தையையும் அறிந்து கொள்ளுகிறான். பிறகு அவனுக்கு யாரால் என்கின்ற கேள்வி வருகிறது. இந்த தாய் யாரால், இந்த தந்தை யாரால், இந்த தாய் தந்தையிடமிருந்து வந்திருக்கின்ற நான் யாரால்,
எனக்கு இருக்கின்ற இந்த பஞ்சேந்திரியங்களான கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் அந்தக்கரணங்களும் யாரால் என்கின்ற கேள்வி வரும் பொழுது தாய் தந்தையிடமிருந்து விளக்கம் கிடைக்காத போது குருவை அடைகிறான். அந்த குரு யாரால் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அவனுடைய நான் என்கின்ற உணர்வு மறைந்து விடுகிறது. மறைந்து விடும் பொழுது ஆன்ம உணர்வு வருகிறது. அப்பொழுது இரண்டாவதாக அவன் பிறக்கிறான். எனவேதான் குருவை ஒரு தாய் என்று சொல்லுவார்கள். இரண்டாவதாக ஒருவனுக்கு உயிர் கொடுப்பவர் குரு. அதனால்தான் தன் உயிரை அவர் தீட்சையாக கொடுக்கிறார். இன்னொன்றும் சொல்லுவார்கள், வேடிக்கையாக சொல்வதுண்டு, ஒரு குரு பிரசவம் பார்க்கும் மருத்துவச்சி என்று கூட சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரு சிஷ்யனை கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கி தாங்கி அவன் அறியாமையில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் பொறுத்திருந்து அவனுடைய பரிபக்குவத்திற்கேற்பாக பதில் சொல்லி பதில் சொல்லி மெல்ல மெல்ல தாழ்ந்த நிலையிலிருந்து தன்னுடைய நிலைக்கு ஒரு குரு ஒரு சீடனை உயர்த்துகிறார். ஒரு குரு என்பவர் வேறல்ல, ஒரு சிஷ்யனின் எதிர்காலம் அவ்வளவே. ஒரு சிஷ்யன் என்பவன் வேறு அல்ல, ஒரு குருவின் இறந்த காலம். சாஸ்திரங்கள் அப்படித்தான் சொல்லுகின்றன. ஒரு குருவின் இறந்த காலம் ஒரு சிஷ்யன், ஒரு சிஷ்யனின் எதிர்காலம் ஒரு குரு. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றார், ஒரு குரு முன்பு என்னவாக இருந்தாரோ அதுவே ஒரு சிஷ்யன். ஒரு சிஷ்யன் எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறானோ அவரே குரு, அவன் முன்னால் அதற்காக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் நன்றாக யார் அறிகிறார்களோ அவர்கள் அறியவில்லை, நன்றாக யார் அறியவில்லையோ அவர்கள் அறிகிறார்கள். இந்த ஆன்ம உணர்வை அறிவது எப்படி? இந்த இரண்டாவது கண்டம் மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி தொடர்கிறது? ஆன்மா என்கின்ற ஒரு உணர்வு பொருள், உடல், பஞ்சேந்திரியங்கள் என்னும் இந்த ஜடப்பொருளுக்குள் நுழைந்த காரணத்தினாலே இந்த ஜடப்பொருள்கள் எல்லாம் உணர்வு உள்ளதாக பிரகாசிக்க தொடங்குகின்றன. பார்க்க முடியாத கண் பிரகாசிக்கின்ற ஆத்மாவால் பார்க்கிறது, கேட்க முடியாத காது பிரகாசிக்கின்ற ஆத்மாவால் கேட்கிறது, வாக்கும் பேசுகிறது, மனமும் சிந்திக்கிறது என்று அழகாக சொல்லுகிறது. எனவே எவர் ஒருவர் இந்த புலன்கள், இந்த புலன்களுக்கு ஆதாரமான இந்த ஆன்மா இரண்டையும் உணர்கிறானோ அவன் மரணம் இல்லாத நிலையை அடைகிறார். உண்மையான நிறைவு என்பது என்ன? ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் வாழும்போதே ஞானம் அடைவதே உண்மையான நிறைவு. ஒரு மனிதன் இந்த வாழ்க்கை வாழும்போதே ஞானத்தை தவறவிட்டால் அது மாபெரும் இழப்பு என்று அடுத்த மந்திரம் சொல்லுகிறது. ஒரு அழகான கதை உண்டு. ஒரு மனிதன் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையிலே நிறைவு இல்லை. அவன் ஒரு முனிவரை சென்று கேட்டான், வாழ்க்கை எப்பொழுது நிறைவு வருகிறது என்று கேட்டான். முனிவர் அவனிடத்திலே சொன்னார், வாழ்க்கை ஞானம் அடையும் போது நிறைவு வருகிறது. அப்படி என்றால் ஞானம் அடைவதற்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டுமே என்று கூறினார். அப்பொழுது அவர் கூறினார், இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களிலும் நீ நிறைவு பெற்று விட்டாயா? அப்படி நிறைவு பெற்று ஆசை பூர்த்தியானதுமே ஞானத்தை அடைய தகுதி பெறுகிறாய் என்று அவனுக்கு கூறினார். அப்பொழுது அவன் சொன்னான், இந்த உலகத்தில் நான் இன்னும் எந்த விஷயத்திலும் நிறைவு பெறவில்லை. அப்பொழுது என்றால் நீ உன்னுடைய இல்லத்திற்கு போ, நான் வந்து உனக்கு நிறைவு பெறும் பொழுது ஞானத்தை தருகிறேன் என்று சொன்னார். இவனும் வீட்டுக்கு திரும்பினான். வியாபாரத்தை தன்னுடைய கடையிலே இருந்து கவனிக்க தொடங்கினான். வருடங்கள் ஓடின. ஒரு 4-5 வருடங்கள் கழித்து அந்த குரு அவனை தேடி வந்தார். அவன் கடையிலே அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவனை பார்த்து கேட்டார், என்ன, வாழ்க்கை நிறைவடைந்ததா, ஞானம் பெற வேண்டுமா என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், குருவே, இப்பொழுதுதான் திருமணம் முடிந்திருக்கிறது, வாழ்க்கையில் இப்பொழுதுதான் ஒரு நிறைவை கண்டிருக்கிறேன், இன்னும் நிறைய நிறைவுகள் எனக்கு தேவை, எனவே கொஞ்ச காலம் கழித்து வாருங்கள் என்று சொன்னான். குருவும் அவனிடமிருந்து விடை பெற்று சென்றார். இன்னும் சில வருடங்கள் ஓடின. குரு மறுபடியும் திரும்பி வந்தார், மகனே நிறைவடைந்து விட்டாயா? அப்பொழுது அவன் சொன்னான், இப்பொழுது எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் வளர வேண்டுமே, அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் அடிப்படை கடமைகளை நான் அல்லவா செய்ய வேண்டும், எனவே அதை நிறைவேற்றிய பிறகு வருகிறேன், எனவே சிறிது காலம் கழித்து வாருங்கள். சிறிது காலமும் சென்றது. மறுபடியும் குரு வந்தார். அவரிடம் அதே கேள்வியை கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான்,
என்னுடைய குழந்தைகள் பெரியவர்களாகிவிட்டனர், ஆனால் அவர்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டுமே, அந்த கடமை எனக்கு இருக்கிறது அல்லவா? எனவே சிறிது காலம் கழித்து வாருங்கள். மறுபடியும் சிறிது காலம் ஓடியது. மறுபடியும் அந்த குரு வந்தார். அப்பொழுது குருவை பார்த்து சொன்னான், குருவே, இன்னும் நிறைவடையவில்லை, எனக்கு பேரப்பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் மடியிலே வைத்து கொஞ்சுவதற்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுகிறது, எனவே இன்னும் சிறிது காலம் கழித்து வாருங்கள். குரு மறுபடியும் அங்கிருந்து விலகி சென்றார். இன்னும் சில வருடங்கள் கழித்து வந்தார். அங்கு அவன் இல்லை. அவனது மகன்கள் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த மகன்களை பார்த்து கேட்டார், உன் தந்தை எங்கே என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தந்தை மரணம் அடைந்து விட்டார், அவர் இறந்து விட்டார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த கடைக்கு பக்கத்திலே ஒரு நாய் இருந்தது. அவர் ஞான திருஷ்டியால் அந்த நாயே அவன் என்று கண்டுகொண்டார். அதாவது இறந்த பிறகு அவன் ஒரு நாயாக பிறவி எடுத்து அந்த கடைக்கு பக்கத்திலே இருந்து காவல் காத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த நாயை பார்த்து கேட்டார், மகனே, இப்பொழுதாவது உன் வாழ்க்கை நிறைவடைந்ததா என்று கேட்டார். அப்பொழுது அந்த நாய் அவருக்கு பதில் சொன்னது, இல்லை குருவே, என் மகன்கள் வியாபாரத்தை எப்படி செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். சில சமயங்களிலே அவர்கள் கடையை அடைக்காமல் சென்று விடுகிறார்கள். எனவே நான் இங்கு இருந்து காவல் காக்க வேண்டி இருக்கிறது. எனது வாழ்க்கை இன்னும் நிறைவடையவில்லை, சிறிது காலம் கழித்து வாருங்கள். குரு திரும்பி சென்று விடுகிறார். இந்த கதை இத்தோடு முடிவடைகிறது. இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நிறைவடைவது கிடையாது. மனம் என்பது ஒரு வித்தியாசமான பை. நீங்கள் போட போட அது வாங்கி கொண்டே இருக்கும். எனவேதான் உண்மையான நிறைவு ஞானமே. உண்மையான இழப்பு, மாபெரும் இழப்பு என்பது ஒரு மனிதன் ஞானமடையாத நிலையே. எனவேதான் முனிவர்கள், மகரிஷிகள், வைராகியமடைந்த பக்குவிகள் எல்லாம் பிறவாத மரணமில்லாத நிலையை கேட்கிறார்கள். பிறவாவரம் தாரும் பெம்மானே, பிறவாவரம் தாரும் பெம்மானே, பிறவாவரம் தாரும், பிறவாவரம் தாரும் இறைவா, பிறவாவரம் தாரும் இறைவா, பிறவா வரம் தாரும், பிறந்தால் மறுபடி மறவா வரம் தாரும், மாநில மேதியில் பிறவா வரம் தாரும். பார்வதி நேய பக்த சகாயா, பார்வதி நேயா பக்த சகாயா, வந்தம் வராத வந்தருள்தாத முந்தை வினை தீர, முந்தை வினை தீர சிந்தா குலம் தீர, எந்தாய் உன்பாதார விந்தம் துணை சேர, பிறவா வரம் தாரும். மரணமில்லாத பெருவாழ்வு அடையக்கூடிய நிலை அந்த ஞான நிலை. இந்த இரண்டாவது கண்டம் மரணமில்லா நிலைக்கு ஒருவன் செல்ல வேண்டும். அதுவே இந்த பிறவியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதோடு நிறைவடைகிறது மூன்றாவது கண்டம். இந்த மூன்றாவது கண்டத்திலே ஒரு அழகான கதை சொல்லப்படுகிறது. அதாவது தேவர்கள் வெற்றி பெற்றதை கொண்டாடினார்கள், அதை புலன்களோடு சேர்ந்து கொண்டாடினார்கள். தாங்கள் ஆத்ம அனுபூதி அடைந்தது தங்களுடைய காரணத்தினால்தான், புலன்களில் காரணத்தினால்தான் என்று அவர்கள் பெருமை கொண்டனர். இந்த பெருமையின் காரணமாக தாங்கள் தங்களையே புகழ்ந்து அவர்கள் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தனர். இதை பார்த்த இறைவனுக்கு அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. எனவே இறைவன் ஒரு யக்ஷன் வடிவிலே அவர்கள் முன்பு தோன்றினார். அப்பொழுது இவர் யார் என்று அவர்கள் அறியவில்லை.
நமது அறிவுக்கு எட்டாமல் ஒரு உருவம் இங்கு தோன்றி இருக்கிறதே, நாம் அனைத்தும் அறிந்து விட்டோம் என்றல்லவா நினைத்தோம் என்று அவர்கள் பலவாறு குழம்பி தவித்தனர். அப்பொழுது தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, இவர் யார் என்று நாம் அறிய வேண்டும், முதலில் அக்னி தேவனே நீ சென்று இவன் யார் என்று அறிந்து கொள் என்று அக்னி தேவனை அந்த யட்சனிடத்திலே அனுப்பினார்கள். அந்த யட்சனிடத்திலே அக்னி சென்று அவரை பற்றி கேட்க முனைந்தான். அப்பொழுது அந்த யட்சன் அக்னியை பார்த்து கேட்டான், நீ யார் என்று கேட்டான். அந்த அக்னி சொன்னார், நான் அக்னி தேவன். அப்பொழுது யட்சன் அவரை பார்த்து கேட்டார், உன்னால் என்ன செய்ய முடியும், நான் இந்த பிரபஞ்சத்தையே எரித்து விட முடியும், இந்த உலகையே எரித்து விட முடியும் என்று அக்னி தேவன் பதில் உரைத்தார். அந்த யட்சன் அக்னி தேவனை பார்த்து, ஒரு புல்லை அவனுக்கு முன்னாலே போட்டு எங்கே இந்த புல்லை எரித்து காட்டு பார்ப்போம் என்று சொன்னார். அக்னி தேவனும் அந்த புல்லை எரிக்க முயன்றான். அவன் பலவாறு முயன்றும் அந்த புல்லை எரிக்க முடியவில்லை. எனவே அவன் தோற்று இவர் யார் என்று அறிய முடியவில்லையே என்று வெறுங்கையுடன் திரும்பினான். தேவர்கள் எல்லாரும் அவனை பற்றி கேட்க, அப்பொழுது அக்னி தேவன் அவர்களுக்கு அந்த எட்சன் யார் என்று என்னால் அறிய முடியவில்லை என்று பதில் உரைத்தான். எனவே அவர்கள் வாயு தேவனை அந்த எட்சனிடத்திலே அனுப்பினார்கள். வாயு தேவன் வந்த பொழுது எட்சன் அவரிடத்திலே கேட்டான், நீ யார், நான் வாயு தேவன் என்று வாயு தேவன் அவரிடத்திலே பதில் உரைத்தான். அப்பொழுது எட்சன் அவரிடத்திலே கேட்டார், உன்னால் என்ன செய்ய முடியும், இந்த பூமியையே என்னால் நகர்த்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும், அப்படியா, அப்படி என்றால் இந்த புல்லை நகர்த்தி காட்டு என்று அவருக்கு முன்னால் ஒரு புல்லை எடுத்து எட்சன் போட்டான். வாயு அதை ஊதுவதற்காக முயன்றான். ஆனால் அவன் எவ்வளவோ முயன்றும் அந்த புல்லை அவனால் நகர்த்த முடியவில்லை. எனவே அவனும் அதிர்ந்து போய், இவர் யார் என்று நமக்கு தெரியவில்லையே என்று அந்த இடத்தை விட்டு அகன்று தேவர்களிடம் சென்று, அந்த எட்சன் யார் என்று நான் அறியவில்லை என்று கூறினான். இதை கவனித்த இந்திரன் தானே சென்று அவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று வானத்திற்கு சென்றான். அப்பொழுது இந்த எட்சன் ஜோதி வடிவமாகி வானத்திலே மறைந்தார். அவரை பின்தொடர்ந்து சென்ற இந்திரன் வானத்திலே போகும் பொழுது பொன் ஆபரணங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட தோற்றத்திலே வானத்திலே உமாதேவி இந்திரனுக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியை பார்த்து இந்திரன் மாதா உமாதேவியிடம் வேண்டினான், தாயே, ஒரு யட்சன் இங்கு காட்சியளித்தார், அவர் ஜோதியாகி மறைந்து விட்டார், அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, அவர் யார் என்று நீர் அறிவீர்களா? உமாதேவி சொன்னா, நான் அறிவேன், அவர் அப்படி என்றால் எனக்கு சொல்லுவீர்களா, எனக்கு வேறு கதி இல்லை என்று அழகாக பிரார்த்தித்தான். மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் முனையெல்லாம் யார் எமகு பாரினிலே, மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்த, ஏதாகினும் வழி நீ சொல்வாய மதுயிரே, ஏதாகினும் வழி நீ சொல்வாய மதுயிரே, வேதா வேதாய மிக பணிந்து வாழ்வோமே, மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்த, வாணி கலை தெய்வம் மணி வாக்கு உதவிடுவாய், வாணி கலை தெய்வம் மணி வாக்கு உதவிடுவாயணி, முத்தை போலே அறிவு முத்து மாலையினால், வாணி கலை தெய்வம் மணி வாக்கு உதவிடுவாயணி, முத்தை போலே அறிவு முத்து மாலையினால் காணுகின்ற காட்சிய, காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய், வானுயர்ந்து நிற்பாய் மலரடியை சூழ்வோமே,
வானுயர்ந்து நிற்பாய் மலரடியை சூழ்வோமே மாதா பராசக்தி வையம் எல்லாம் நீ நிறைந்த. இந்திரன் உமாதேவியை பார்த்து தாயே எச்சன் வடிவிலே தோன்றி ஜோதி வடிவிலே இங்கு இருந்து மறைந்து இப்பொழுது காண முடியாத அந்த பேரொழியார் அவரை பற்றி நாங்கள் அறியாதிருக்கிறோமே அவர்களை எங்களுக்கு உணர்த்த கூடாதா என்று வேண்டி நின்றான். அப்பொழுது அழகாக உமாதேவி இந்திரனை பார்த்து சொன்னார், அவரே இறைவன், அவரே கடவுள், அவரே பரம்பொருள். நீங்கள் பெற்ற இந்த ஆத்ம அனுபூதி, நீங்கள் பெற்ற இந்த உண்மை அனுபவம், நீங்கள் பெற்ற இந்த சச்சித் ஆனந்தம் அவராலே உங்களுக்கு ஏற்பட்டது என்று இந்திரனுக்கு உபதேசம் செய்தான். இந்திரனும் அக்னி வாயு மற்ற எல்லா தேவர்களும் அதை கண்டு மகிழ்ந்து இறைவனை பலவாறு துதித்தார்கள். இந்த நான்காவது கண்டம் கடைசி கண்டம் அதை பற்றி குறிப்பிடுகிறது. தேவர்களின் அக்னி வாயு ஆகியவர்கள் உயர்ந்தவர்கள், ஏனென்றால் அவர்கள் கடவுளுக்கு அருகே சென்றிருக்கின்றனர். இந்திரன் அவர்களை விட உயர்ந்த தேவர், ஏனென்றால் அவன் கடவுளுக்கு மிக நெருங்கி சென்றிருக்கிறான். எனவே இந்திரன் மிக உயர்ந்தவன். இது உருவகமாக சொல்லுகிறார்கள். நம்முடைய புலன்களிலே எந்த புலன் மிக நெருங்கி ஆன்மாவுக்கு செல்லும் என்பதை ஊடகமாக விளக்குகிறான். எனவே இறைவனை அறிந்து கொள்ளுவது இறைவனுடைய அருளாலே, அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். நாம் நமது சக்தியாலோ நம்மளது தவத்தாலோ நம்முடைய செயலாலோ இறைவனை அடையவில்லை. இறைவனுடைய அனுபூதியாலே, இறைவனுடைய அருளாலே, இறைவனுடைய அருட்பிரகாசத்தாலே நாம் அடைகிறோம் என்பதே இந்த நாலாவது கண்டத்தின் மைய கருத்து. இப்பொழுது குரு சிஷ்யர்கள் மறுபடியும் இந்த நான்காவது கண்டத்திலே உள்ளே நுழைகிறார்கள். குரு சொல்லுகிறார், இதுவே ரகசிய வித்தை என்று சொல்லுகிறார். அப்பொழுது சீடன் கூறுகிறான், இந்த ரகசிய வித்தையை எனக்கு உபதேசிப்பீராக என்று கூறுகிறார். அப்பொழுது குரு சொன்னார், இதுவரையும் அந்த ரகசிய வித்தையையே நாம் உமக்கு உபதேசித்தோம், அப்படியே செய்வீராக என்று சொல்லும் பொழுது சீடன் கேட்கிறான், அடிப்படை சாதனங்களை எனக்கு உபதேசியும் குருவே என்று கூறுகிறான். அப்பொழுது குரு கூறுகிறார், புலக்கட்டுப்பாடு மற்றும் தவம் இரண்டுமே அடிப்படை. ஒருவன் புலக்கட்டுப்பாடு உடையவனாக இருக்க வேண்டும், அவன் புலன்களின் வழி செல்லக்கூடாது. மிக அழகாக விவேக சூடாமணியிலே ஆதிசங்கரர் சொல்லுவார், மனிதன் ஒவ்வொரு புலனுக்கும் அடிமையாக இருக்கிறான். ஒவ்வொரு புலன்களும் மனிதனை மரணத்திற்கு கொண்டு செல்லுகிறது. அதை ஒவ்வொரு உயிராக சித்தரித்து விளக்குகிறார். நரபஞ்ச பிராஞ்சித கிம் என்று அவர் அழகாக சொல்லுகிறார். சப்த ஸ்பரிச ரூப ரச கந்த பார்த்தல் கேட்டல் முகர்தல் சுவைத்தல் உறுதல் என்று சொல்லக்கூடிய தொடுதல், இந்த ஐந்து புலன்கள் ஏதாவது ஒரு புலன்களில் மனிதன் தன்னை இழக்கிறான் அல்லது ஐந்து புலன்களையுமே இழக்கிறான். இதை ஒவ்வொரு மிருகத்தோடும் அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், எங்கு ஒளி இருக்கிறதோ அதை தேடி விட்டில் பூச்சி அங்கு வந்து விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறது. பார்த்தல் என்கின்ற விஷயம் மூலமாக ஒரு உயிர் தன்னை இழந்து கொள்ளுகிறது, மரணத்தை அரணமைத்துக் கொள்ளுகிறது. கேட்டல் மூலமாக சில உயிர்கள் இறக்கின்றன. உதாரணமாக காட்டிலே மான்கள் உண்டு. இந்த மான்களை பிடிப்பதற்கு வேடர்கள் ஒரு தந்திரமான உபாயம் செய்வதுண்டு. சில குறிப்பிட்ட சப்தங்களுக்கு மான்கள் அப்படியே அசைவற்று நின்றுவிடும். அந்த சப்தத்தை எழுப்புவார்கள், அப்பொழுது மான் அப்படியே நின்றுவிடும், போய் பிடித்து விடுவார்கள் அல்லது அம்பு எய்து விடுவார்கள். அந்த சப்தத்தை எழுப்பியவாறே அந்த மான் நிற்கும் பொழுது அம்பு எய்து விடுவார்கள். ஏனென்றால் ஓடுகின்ற மான் மீது அம்பு எய்துவது கடினம். எனவே சப்தத்தினால் மான் இறக்கிறது, சப்த புலன் மூலமாக தன்னை இழக்கும் போது அது தன் உயிரை இழக்கிறது. இன்னொரு எடுத்துக்காட்டும் கூட பெரியவர்கள் இதற்கு சொல்லுவது உண்டு. தவளையை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவது உண்டு. மழைக்காலத்திலே தவளைகள் கொர கொர் என்று கத்தி கொண்டிருக்கும். இந்த சப்தத்தை கேட்டு பாம்புகள் தவளைகளை தேடி வந்து அவற்றை இரையாக உணவாக எடுத்துக்கொள்ளும். தன்னுடைய வாயாலே சப்தத்தை எழுப்பி சப்தத்தின் மூலமாக, சப்தம் என்கின்ற புலனின் மூலமாக தன் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்றன இந்த தவளைகள். மூன்றாவதாக
சுவை. ஒரு தூண்டிலே சுவையான புழுவை போட்டு விட்டால் மீன்கள் அதை நோக்கி வருகின்றன. மீன்களுக்கும் அறிவு உண்டு, ஆனாலும் சுவை என்கின்ற புலனிலே அது அடிமையாக கிடக்கின்ற காரணத்தினாலே தன்னை இழந்து அந்த தூண்டிலில் மீன் பிடித்துக் கொண்டிருப்பவனுக்கு உணவாகி விடுகின்றன. இது சுவை என்கின்ற புலனுக்கு அடிமையாகும் ஒரு மனிதனுக்கு ஒப்பிடப்படுகிறது. தொடுதல் என்கின்ற உணர்ச்சிக்கு எப்படி ஒரு மிருகம் அடிமையாகிறது என்பதை பார்ப்போம். யானை, யானை ஒரு பெண் யானையை பார்த்து விட்டால், அதன் பக்கத்திலே வந்து அந்த பெண் யானையுடைய ஸ்பரிசம் கண்டு விட்டால் புற உலகத்தை மறந்து விடுமா? அப்பொழுது வேடர்கள் மிக எளிதாக அந்த இரண்டு யானைகளுமே கவர்ந்து சென்று விடுவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே தொடு உணர்ச்சி மூலமாக யானை தன்னை இழக்கிறது, மரணத்திற்கு அது சென்று விடுகிறது. சுவை, தொடுதல், பார்த்தல், கேட்டல் இவைகளை பார்த்தோம். கடைசியாக ஒன்று இருக்கிறது, அது முகர்தல். தேனீக்கள் நறுமணமான மலர்கள் மலர்வதும் மலரும் பொழுது அதனுடைய மகரந்த மனத்திலே தன் மனதை இழந்து விடுகின்றன. அப்படி மனத்தை இழந்து பூக்களுக்கு செல்லும் தேனீக்கள் பூச்சிகளை பிடித்தும் உண்ணக்கூடிய செடிகள் இருக்கின்றன. அந்த செடியின் பூக்களுக்குள்ளே செல்லும் பொழுது அந்த பூக்கள் தன்னுடைய இதழ்களை மூடி தேனீக்களை நசுக்கி கொன்று அந்த சாரை உண்டு விடுகின்றன. முகர்தல் என்கின்ற புலன்கள் மூலமாக இந்த பூச்சிகளான தேனீக்கள் தன் உயிரை இழக்கின்றன. இதுபோல மனிதன் ஏதாவது ஒரு புலனில் தன்னை இழந்து கொண்டே இருக்கின்றான். எப்பொழுது ஒரு மனிதன் புலனில் கட்டுப்பாடு கொண்டு வருகிறானோ அப்பொழுதே ஒரு மனிதன் தவத்தில் மேலேறி செல்ல முடியும், உண்மையை அறிய முடியும், ஞானம் அறிய முடியும், ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற பிரபஞ்ச ரகசியங்களை அறிய முடியும். எனவேதான் இந்த குரு சிஷ்யனுக்கு முதல் அடிப்படை சாதனமாக புலக்கட்டுப்பாடு என்கின்ற விதியை கொடுக்கிறார். இரண்டாவது தவம், தவமே வாழ்வு, வாழ்வையே தவமாக்கலாம். தவம் என்றால் என்ன? மெடிடேஷன். புலக்கட்டுப்பாடு என்றால் செல்ஃப் கண்ட்ரோல் ஆர் சென்சஸ் கண்ட்ரோல். சோ மெடிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். தவம் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். பாரதியார் அழகாக சொல்லுவார், செய்க தவம் நெஞ்சே செய்க தவம், தவம் செய்தால் எய்தும் நிலை எய்தலாம். இப்ப தவத்தினால் தான் எல்லாமே அடையப்படுகிறது. கடந்த வகுப்பிலே நாம் அதை பார்த்தோம். தவத்தினாலே அர்ஜுனன் பாசுபாஸ்திரம் பெற்றான், தவத்தினாலே பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தான், தவத்தினாலே பார்வதி தேவி சிவனையே மணவாளனாக பெற்றாள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். எனவே தவமே ஒரு மனிதனின் இறை அனுபூதிக்கு அடிப்படையாக இருக்கிறது. வேதங்களே அதன் அங்கமாக இருக்கிறது. வேதங்கள் என்றால் என்ன? வித்தியையை சொல்லக்கூடிய எதுவுமே வேதங்கள் தான். என்றான் வித்து என்றால் அறிவு என்று அர்த்தம். அறிவை தரக்கூடிய எந்த ஒரு கலையும் விதியையே, வேதங்கள் அதனுடைய அங்கமாக இருக்கிறது. உண்மை அதனுடைய உறைவிடமாக இருக்கிறது. உண்மையாக எவன் நடந்து கொள்கிறானோ அவனுக்கு பிரபஞ்சம் தன்னுடைய உண்மைகளை காண்பிக்கிறது. எவன் தன்னிடத்திலே உண்மையாக இருக்கிறானோ அவன்தான் பிறவற்றிலே இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். எவன் தன்னிடத்திலே முழுமையாக இருக்கிறானோ அவனே பிறவற்றின் முழுமையை காண முடியும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளர். நீங்கள் உள்ளத்திலே பொய்யாது இருக்கின்ற காரணத்தினால் உலகத்தில் இருக்கிற மக்களின் உள்ளத்திலே என்ன இருக்கு என்று அறிய முடியும், என்ன இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் உண்மையாக மாற வேண்டும். எனவேதான் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொன்னார்கள். சத்தியமாக இருந்தாலே நீங்கள் சிவம் என்ற பரிபூர்ண நிலை, மங்கள நிலையை நீங்கள் அடைய முடியும். சத்தியமே அதை அடைவதற்கான வாசற்கதவு. அந்த சத்தியத்தில் எவன் ஒருவன் பிரவேசிக்கிறானோ அவன் தானாகவே அந்த கதவை திறந்து அதற்குள் சென்று விடுகிறான். ஆன்மா அக உலகில் இருக்கிறது, ஆனால் புலன்கள் எல்லாம் புற உலகை நாடியே சென்று கொண்டிருக்கிறது. எனவே ஆன்மாவை அறிய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவன் அக உலகிற்கு செல்ல வேண்டும் என்றால் புலக்கட்டுப்பாடு தவமும் கண்டிப்பாக அவனுக்கு தேவை. இதை யார் உணர்கிறானோ, ஓ சீடனே, அவன் மரணமில்லாத நிலையை அடைகிறான், பிரவாத நிலையை அடைகிறான், அவன் ஞானம் அடைகிறான் என்று கூறி உபதேசத்தை அவர் நிறைவு செய்கிறார். இத்துடன் நமக்கு இந்த நான்கு கண்டங்கள் முடிவடைந்தன. இப்பொழுது நாம்
சாந்தி மந்திரத்திற்குள் பிரவேசிப்போம். அசத்தோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஐயா வாழ்க்கை உடனே ஐயா ஐயா வாழ்க்கை உடனே ஐயா ஐயா இப்போ இந்த உபநிஷத்தை பத்தி நல்லா தெளிவு எடுத்தீங்க. இது இது உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படிங்கறதான் சொல்ல முடியும். இத தொடர்ந்து இப்போ ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு இது கேள்வி இது சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தா அவங்கள வந்து மியூட் பண்ணிட்டு கேட்க சொல்லிடலாங்க. ஏன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதுல கலந்துக்கிற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒதுக்கிடலாங்க. யாராவது டவுட் இருந்தா, போன டைமே டவுட் இல்ல எல்லாத்துக்கும், அவ்வளவு தெளிவா எடுத்துட்டீங்க ஐயா, தெளிவா எடுத்தாரு. இது இந்த முறை ஏதாவது டவுட் இருந்தா அவங்க மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. அருமையா அருமையா சொன்னீங்க ஐயா. எனக்கு அந்த தேனி மீன் யானை தவளை இன்னொரு சென்ஸ் ஆர்கனுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க? தேனி மீன் யானை தவளை. ஓகே, இன்னொரு சென்ஸ் ஆர்கனுக்கு பார்த்தல் விட்டில் பூச்சி. ஓகே, விட்டில் பூச்சி ஒளிமா. யானை யானை ஸ்பரிசம். ஓகே, தேங்க்ஸ். மான் மற்றும் தவளை வந்து ஒளி மூலமாக. நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. நன்றி அம்மா. வேற யாராவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஹலோ சார், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேளுங்க சார். வாழ்க வளமுடன் சார். அந்த கர்ணாஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எதுங்கம்மா கேக்கல சார்? அந்த கர்ணாஸ் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். சார் அந்த கர்ணாஸ், அந்த கர்ணம், அந்த கர்ணாஸ், புலன்கள் எல்லாம், சித்தம் புத்தி அகங்காரம் இவையெல்லாம் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாம் அந்த சித்தம் புத்தி. அதாவது இந்திரியங்களை பத்தி நாம பார்த்தோம். இந்திரியங்களை பார்க்க முடியும், பார்க்க முடியாத இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த நான்கும் அந்த கர்ணங்கள் அம்மா. அம்மா நான் சொல்றது கேக்குதா சார்? கேக்குதுங்க சார். தேங்க் யூ சார். நன்றி நன்றி. மா வேற யாராவது கேள்வி ஏதோ உண்டுங்களா? சரிங்க ஐயா, யாருக்கும் எந்த கொஸ்டினும் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை, நல்லா தெளிவாக எடுத்தீங்க. நம்ம யோகா சென்டர் சார்பாக மறுபடியும் ஒரு முறை வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ இதில் கலந்துக்கிட்ட இத்தனை நேரம் அவங்களுக்கு இருந்த அந்த பார்ட்டிசிபேட் அவங்களுக்கும் யோகா மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். அந்த உரிய நேரத்தில் வந்தால் எல்லாத்துக்கும் ஐயா அவர்களுக்கும் கொஞ்சம் சொல்ற கருத்துக்கள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கருத்துக்கள் பாத்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் வர்றாங்க. ஐயா பிரசாத் ஐயா வந்து போன டைம் சொன்னாரு,
அந்த உரிய நேரத்துல வந்துடணும். அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல நம்ம ஆல்ரெடி போடுறோம் எந்த டைமுக்கு நம்ம ஐயா வராங்கன்னு. அந்த டைமுக்கு கரெக்டா, அந்த டைமுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. 6:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஐயாவுக்கும் டைம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். டைம் அந்த குறுகிய நேரத்துல எல்லா கருத்துக்களும் சொல்றது அது ஒரு சிலர் ஐயா மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முடியும், மற்றவங்களுக்குலாம் முடியாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த டைமுக்குள்ள எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னா அது அந்த ஞானம் பெறவங்களுக்கு ஒரு உறுதியானது ஒன்றது தான் நாம் நினைக்கிறோம். அதனால அந்த டைமுக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துட்டா நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் என்று இந்த நிகழ்ச்சியை வந்து இத்துடன் முடித்துக் கொள்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.